ஆர்சி ஃபர்டிலிட்டி சென்டரை பொறுத்தவரையும் நம்மளுடைய டாக்டர்ஸ் வந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக மாறி தான் உங்களுக்கான யோகாஸ் அண்ட் உங்களுக்கான பயிற்சிகள் எல்லாமே கொடுப்பாங்க. அது நீங்கள் இனி பார்க்க பார்க்க நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நான் எல்லாம் பேசுறதை விட நம்மளுடைய சீஃப் டாக்டர் இப்போ நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்து அவரை வரவேற்கலாம். ஒரு பின்னணி, கடந்த 15 வருஷம் நானும் மேடமே எடுத்துக்கிட்ட கடினமான உழைப்பு, அதுக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான். சில ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தையின்மைன்றது ஒரு அதிகமான அளவில் இருந்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்வே கிடையாது. ஒரு மக்கள் மத்தியில் எனக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி சிகிச்சைகள் கொடுக்குறாங்க, இதுக்கு என்ன மாதிரி தீர்வு முறைகள் இருக்குது, இதில் எனக்கு தோல்வி அடைஞ்சால் மேற்கொண்டு என்ன மாதிரி சிகிச்சைகள் எடுக்கணும், இதிலேருந்து நான் எப்படி விடுபட முடியும், எப்படி எனக்கு வந்து ஒரு குழந்தை பாகியம் அடைய முடியுன்றது நிறைய பேர் எண்ணங்களில் ஒரு பெரிய ஒரு ஐயமாகவே இருந்தது. எப்படி இதை தீர்த்து வைக்கிறதுன்றது தெரியல. ஒரு பக்கம் மருத்துவர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது எவ்வளோ பேர் இதை மருத்துவமனை இந்த சம்மந்தப்பட்ட மையங்கள் திறந்தாலும் அதிகமான எண்ணி இதுக்கு என்ன மாதிரி ஒரு அடிப்படையில் நம்ம சொல்லணுன்னா அறியாமை. அந்த அறியாமையை நீக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும், ஏஆர்சின்றதை நாங்கள் அப்போவே முடிவு பண்ணிட்டோம். ஒரு சர்வதேச அளவில் கொண்டுட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம வளரும் போது ஒரே மாதிரி நாங்கள் எல்லாருமே தயார்படுத்த முடியாது. நம்மளை மாதிரி எல்லாரும் பழக மாட்டாங்க, நம்மளை மாதிரி எல்லாருமே பேச மாட்டாங்க. அப்போ எப்படி இதை நம்ம வந்து செய்ய முடியும்? அப்போது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட அறியாமையை நீக்கணும். உங்களுக்கு எளிமையாக புரிய வச்சோம் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதில் மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி தீர்வு முறைகள் இருக்குது, எத்தனை பேருக்கு இன்றைக்கி நீர்க்கட்டின்றது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா எடைன்றது அடிப்படையாக எல்லாருக்குமே ஜாஸ்தியாக இருக்குது. எடை இருந்தால் நீர்க்கட்டி பிரச்சனைன்றது தன்னாலே வருது. இதுவே ஆண்களுக்கு எடை ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக உயிரணுக்கள் குறைபாடுகள் வருது. அடிப்படையில் டைரெக்டாக பிரச்சனைனா டைரெக்டாக போய் எல்லோரும் என்ன கேட்குறாங்க, எனக்கு ஐவை பண்ணுங்கள், வசதி இருந்தால் டெஸ்ட் பேபி பண்ணுங்கள். இப்படி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு தான் எல்லோரும் முடிவு எடுத்துட்டாங்க. தவிர்த்து உங்களோட உயிரணுக்கள் முட்டைகள் இருக்கிற குறைகளை நான் சரிப்படுத்தலைன்னா டெஸ்ட் பேபியில் கூட சக்ஸஸ் வராதுன்றது சொல்ல முடியல. நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் வந்து மக்களிடையே போய் சேரணும்ன்ற ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் தொடர்ந்து தொலைக்காட்சியிலையும் ஐடியில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு பெரிய வியப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி யூடியூப்பில் மக்கள் நம்மளை பார்த்துருக்குறாங்க. தமிழகத்துக்கே மொத்தமாக சொன்னிங்கன்னா 12 கோடி தான் இருக்கிறாங்க ஜனத்தொகை உலகம் முழுவதும். தமிழ்நாட்டில் 7 கோடி தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த 7 கோடியில் எத்தனை பேருக்கு குழந்தை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக 1.5 கோடிக்கு தான் இருக்கிறாங்க அந்த வயது பருவத்தில். அப்படியாப்பட்டவங்களில் இன்றைக்கி வந்து ஒரு 4 வருஷத்தில் 1 கோடி மக்களை வந்து வீடியோஸ் பதிவு செஞ்சு பார்க்க வச்சுருக்குறோன்னா இது வெறும் ஒரே ஒரு பகுதி தான் தொலைக்காட்சி. இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஏஆர்சி ஒரு மிக பிரபலமாக இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன, தொலைக்காட்சி. எல்லாருமே இப்போ என்ன கேட்குறாங்கன்னா விட்டு போன இடத்துலேருந்து இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக வந்து எல்லாருக்குமே இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் கொடுக்கறது சிகிச்சைன்றது ரெண்டாவது. பிரச்சனையை தெரிஞ்சுக்கோங்க என்னன்றது, அந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரி தீர்வு முறைகள் இருக்குன்றது. என்னோட நீங்கள் உள்ளர நேரம் செலவழிக்கிற நேரம் குறைவாக இருந்தாலும் நாங்கள் எடுக்கிற முயற்சி என்னென்னா இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி நாங்கள் உங்களுக்கு போட்டு காமிக்கணும். ஒரு நீர் கட்டி இருந்தால் லேப்ரோஸ்கோப்பி பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும், கர்ப்பப்பையில் கட்டி இருந்தால் தொடர்ந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறதுனால என்ன பாதிப்பு வரும், இந்த மாதிரி கட்டிகள் ஏன் தொடர்ந்து வருது, இதுக்கு என்ன மாதிரி ஒரு முயற்சிகள் எடுக்கணும், ஒரு வயது கடந்தவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சைகள் கொடுக்கணும், இளம் வயதில் திருமணமாய் ஆரம்பத்திலே சிகிச்சை வரவங்களுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் கொடுக்கணும், இந்த மாதிரி பலதரப்பட்ட ஒரு சிகிச்சைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானதை நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு எக்ஸ்பர்டைஸ்னு ஒன்று இருக்குது, அதை நாங்கள் அதிகமான ஒரு இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருத்தரிப்பு மையத்தில் வந்து வருடத்திற்கு 30,000 தம்பதியர்கள் வந்துட்டுருக்குறாங்க. இந்த இதிலிருந்து ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 3,000 பேருக்கு லேப்ரோஸ்கோபி பண்ணுறோம், 2,000 பேருக்கு டெஸ்ட்யூ பேபி பண்ணுறோம். இது உள் பிரிவில் வந்து இந்த 6 மருத்துவமனையில் 25 தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள் இருக்கிறாங்க, 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய வந்து ஒரு பிரம்மாண்டமான இந்த ஏஆர்சி கருத்தரிப்பு மருத்துவமனையை வந்து நாங்கள் வந்து ஒரு குறுகிய காலத்தில் கொண்டுட்டு வரும்போது இதில் பல சிக்கல்கள் இருக்கும், பல விஷயங்களை நாங்கள் சந்திக்க நேரிடும் உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு தரப்புலையும். அதை எப்படி நாங்கள் சமாளிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த ஒரு க்ளோஸ்ட் குரூப் ஐடி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரம்பூரில் பார்த்தவங்க இன்றைக்கி இங்கே நிறைய பேர் பார்க்க போகிறீங்க, கோயம்புத்தூரில் பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே மாறுறாங்க, பல அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சிகிச்சைகள் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எந்த மருத்துவமனை போனாலும் நம்மளுடைய ஒரு உள்ளக்குள்ளிருக்க குரூப்பில் எந்த ஒரு மகப்பேறு மருத்துவரை நீங்கள் பார்த்தாலும் சரி எல்லாரும் ஒரே மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டம்ஸ்ன்றது வெளிநாட்டில் ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரோட்டோகால்ஸ்ன்றது வெளிநாட்டில் எல்லாருமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க.
பாலிசிஸ்ன்றது ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சிகிச்சைன்னு போனால் அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் வைஸ் பேட்டர்ன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து கையாண்டோம். ஸோ ஒவ்வொரு மருத்துவரும் இப்போ நீங்களே பார்த்தபோது சொல்லிடுவாங்க நிறைய பேர், நாங்கள் இந்த மருத்துவமனைக்கு போனால் ஒவ்வொரு டாக்டரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்களே, எங்களுக்கு புரியல என்ன எடுக்கிறதுனேட்டு, எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பயம் இருக்குன்ட்டு. அது நம்மளுடைய இந்த ஏஆர்சியில் வந்து இந்த பிரச்சனையே உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய என்னென்னா, எந்த மருத்துவமனைக்கு போனாலும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் எல்லாருமே ஒரு நெட்வொர்க் மாதிரி இருந்து, ஒரு குரூப் மாதிரி இருந்து, அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் என்னுடைய கைடன்ஸ்லையும் மேடமோட கைடன்ஸ்லையும் இவங்க எல்லாருமே ஒரு தலைப்பட்சமாக இருப்பாங்க. எல்லாருமே ஒரு தேவையான அளவுக்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்க, ஒரே மாதிரி அப்ரோச் இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, நீங்கள் எந்த ஏஆர்சி கருத்தரிப்பு மருத்துவமனை போனாலும் சரி, உங்களுக்கு ஒரு மாதிரியே சிகிச்சைகள் கிடைக்கும், ஒரே மாதிரி வெற்றி சதவீதம் இருக்கும், உங்களுக்கு ஒரே மாதிரி ஆலோசனைகள் வழங்கப்படுகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். உங்களுடைய அங்கீகாரம், நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான ஒரு எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஊட்டச்சத்துன்னு கூட சொல்லலாம். ஒரு எந்த ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் அதில் ஒரு வளர்ச்சின்றது எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். ஆனால் அந்த வளர்ச்சிக்கு மேலே எங்களை போல மருத்துவர்களுக்கு வந்து அன்றாடம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று எங்களுக்கு 4 நிகழ்வுகள் கிடைச்சிது. 2 பேர் வந்து ஐயுஐ பண்ணி பல முறை தோல்வி அடைஞ்சு 10 வருடத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை சிகிச்சை செலுத்து நார்மலாக கன்சீவ் ஆனவங்க நேற்று 2 பேர். 3வது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, 2 பேர் வயது கடந்தவங்க, எங்கள் 2 பேருமே வேண்டாம், நிறைய தோல்வி அடைஞ்சிட்டோம், டெஸ்ட் டியூப் பேபி கருதானம் பண்ணுங்கன்னு சொன்னவங்களுக்கு வெறும் மருந்து கொடுத்து அவங்களை தயார்படுத்துகிற நேரத்தில் டெஸ்ட் டியூப் பேபிக்குன்னு எடுத்தவங்க நேற்று ஒருத்தர் கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. 4வது ஒருத்தர் கோயம்புத்தூரில் ரொம்ப குறுகிய காலத்தில் வெறும் மருந்துங்களை ஒண்டி சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே கன்சீவ் ஆகிருக்காங்க. இதெல்லாம் எப்படி எங்களுக்கு தெரிய வரும்னா, ஒவ்வொரு பிரான்ச்சிலும் நடக்கிற அப்டேட்ஸ் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நல்ல விஷயங்கள், ஒவ்வொரு ஃபெயிலியர்ஸ் எங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல செய்திகள், ஒருத்தர் வந்து ஒரு எதிர்பார்க்காம கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட, டெஸ்ட் பேபியில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு கூட ஒரு நார்மலாக குழந்தை நிற்கிது, வயது கடந்தவங்களுக்கு நிற்கிதுன்னா, அது நம்ம எப்படியாப்பட்ட மருந்துங்களை நம்ம கொடுத்துருக்குறோம், எப்படியாப்பட்ட அவங்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்துருக்குறோன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து எங்களுடைய அந்த சிஸ்டம் ப்ரோட்டோகால்ஸ், உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த எண்ட் ஆஃப் த டே நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அதிகமான கவனங்கள் கொடுப்போம். ஒருத்தர் சக்ஸஸ் வந்தாங்கன்னா கூட அவங்கள பார்க்குறத 2வதாக தான் வச்சுப்போம். ஆனால் ஃபெயிலியர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களை எப்படி சக்ஸஸ் கொடுக்கணும், வழி நடத்திட்டு போகணுன்றதுக்குள்ள தான் நாங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறோம். எங்கள் கிட்ட வந்தவங்க வெறும் கையோடு போகக்கூடாது. குழந்தையின்மைக்கு முழுமையான தீர்வு ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்துக்கு நாங்கள் எப்போவுமே அவங்கள நம்பி வரவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே அவங்களோட பொருளாதார நெருக்கடிக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தான். கடந்த சில வருடங்களாகவே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நம்ம பேக்கேஜ் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம எந்த ஒரு விசேஷமோ சலுகைகளோ கொடுக்கறதே கிடையாது. ஒரே மாதிரி நம்ம ஒரு சிகிச்சைகள் கொடுக்குறோம். தம்பதியர்கள் இன்றைக்கி யாருமே வந்து ஒரு குறைந்த கட்டணமோ சலுகைகளோ எதிர்பார்க்கல. எங்களுக்கு வேண்டியது ஒரு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. அதை நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அது கொடுத்தாலே அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஒரு தரமான சிகிச்சையை சரியான கட்டணத்தில் கொடுத்தாலே போதும், இது ஏஆர்சி இது நம்பி வராங்க, அதை நம்ம செய்யலாம். இப்போவும் அதுதான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம், தொடர்ந்து அதை செஞ்சிட்ருப்போம். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இருக்கிற மாதிரி தொடர்ந்து எங்களோட மருத்துவமனைகள் கண்டிப்பாக வளர்ந்து கொண்டே இருக்கும். உங்களை எல்லாருக்குமே சேவை கொடுக்கணும். நாங்கள் வந்து மருத்துவமனை அதிகமாக வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்மளுடைய இந்த சேவை நிறைய பேருக்கு கிடைக்கணும். சென்னையில் ஒண்டி இருந்தாலும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு உடலுக்கு ஸ்ட்ரெயின் கிடையாது, நிறைய ஒரு அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாது. பட் இதையெல்லாம் நாங்கள் சமாளிச்சுக்கிறதுக்கும் சந்திக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம், நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும் தான். அமைதியாக இருந்ததுக்கும் வந்ததுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கும் மிகவும் நன்றி.